இன்றைக்கு சிலர் சிலர் என்று சொல்வதை விட முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பாரதத்தினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார். குடும்ப அரசியலை நாம் நடத்தி கொண்டிருப்பதாக. உண்மைதான், இது குடும்ப அரசியல் தான். திமுக என்பது குடும்பம் குடும்பமாக இருந்து அதை அவர் சொன்னதற்காக நான் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அத்தோடு நிறுத்தாமல் ஆக குடும்பம் குடும்பமாக அரசியலை நடத்தி கொண்டு அவர்கள் பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கிறார்கள், வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தோணியில பேசியிருக்கிறார். அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கிய நேரத்தில் நம்முடைய உடன்பிறப்புகளை, கழக தோழர்களை எல்லாம் தம்பி தம்பி என்றுதான் உரிமையோடு அழைத்தார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கழகத் தோழர்களை எல்லாம் உடன்பிறப்பே உடன்பிறப்பே, கழகத் தோழர்களை மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை உடன்பிறப்புகளையும் உடன்பிறப்பே உடன்பிறப்பே என்றுதான், அது ஆண்களாக இருந்தாலும் மகளிராக இருந்தாலும் தங்கையாக இருந்தாலும் அக்காவாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அத்தனை பேரையும் உடன்பிறப்பே உடன்பிறப்பே என்று ஒட்டுமொத்தமாக அழைத்து அந்த உணர்வை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். ஆகவே இது உள்ளபடியே குடும்ப அரசியல் தான். திராவிட முன்னேற்ற கழகம் மாநாடுகளை நாம் பல்வேறு வகைகளில் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு நேரங்களில் நடத்தியிருக்கிறோம். அந்த கழக மாநாடுகள் நடத்துகிற போது 3 நாள் 4 நாட்கள் என்றெல்லாம் கூட நடத்தியிருக்கிறோம். அப்படி 3 நாட்கள் 4 நாட்கள் நடத்தக்கூடிய இந்த மாநாட்டிற்கு குடும்பம் குடும்பமாக வாருங்கள் என்றுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் அழைப்பார்கள். குடும்ப குடும்பமாக வருவார்கள், அந்த பந்தலிலே உட்கார்ந்து உணவருந்துவார்கள், கை குழந்தைகளை எல்லாம் தூக்கி கொண்டு வந்து அந்த பந்தலிலே தொட்டில் கட்டி அந்த தொட்டிலை ஆட்டக்கூடிய காட்சிகளை எல்லாம் தலைவர் கலைஞர் பார்த்து பரவசமடைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஏதோ மாநாட்டிற்கு போது மட்டும், போராட்டத்திற்கு கூட குடும்பம் குடும்பமாக நாம் அதிலே பங்கேற்று சிறை சென்று பல கொடுமைகளை எல்லாம் அனுபவித்திருக்கிறோம். இது திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய வழக்கம். ஆனால் இன்றைக்கு நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், திமுகவுக்கு வாக்களித்தால், இதைத்தான் நீங்கள் கவனிக்கணும், திமுகவுக்கு வாக்களித்தால் கருணாநிதியின் குடும்பம்தான் வளர்ச்சி அடையும் என்று பேசியிருக்கிறார். ஆம், கருணாநிதியின் குடும்பம் என்பதே இந்த தமிழ்நாடு தான், தமிழர்கள் தான். ஐம்பது ஆண்டு காலமாக திராவிட இயக்கம் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 50 ஆண்டு காலத்தில் தமிழகம் வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய அந்த நிலைகளெல்லாம் பார்த்துவிட்டு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்கியவர் யாரென்றால் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு 100வது விழாவை அவருக்காக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த பட்டியலை, சாதனை பட்டியலை போட்டால் நேரம் காணாது, அவ்வளவு பெரிய பட்டியல் இருக்கிறது. அந்த வழியில்தான் இன்றைக்கு 6வது முறையாக நம்முடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியாக தலைவர் கலைஞர் வழி நின்று நாம் நம்முடைய பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம்.